பாட்டா எங்க மறைஞ்சிருக்கற எப்ப சுடுவானுன்னு தெரியலடா என்னடா பண்ணா இப்போ ஏய் இன்னைக்கு ரெண்டு பேரும் செத்தீங்கடா என்னடா கோழி திருடே மாதிரி முடிக்கிற ஒரு விதத்துல உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவரை நான் உணர்ந்ததுக்கு முக்கிய காரணமே நீங்கள் ரெண்டு பேர் தான் சொல்கிறேன் நூறு விதத்தில் உங்கள் ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா அவரை தெரிஞ்சு அவர் ரசிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவர் இல்லாத காரணமும் நீங்கள் தான் தெரிஞ்சு கொலை பண்ணுறது ஒரு விதம் தெரியாமல் கொலை பண்ணுறது இன்னொரு விதம் ஆனால் எங்கள் அப்பா யாருன்னு தெரியாமையே கொலை பண்ணிட்டீங்களே அதுக்கு காரணம் பின்னாடி யார் இப்போ தெரியணும் இதை எனக்கு தெரிஞ்சாகும் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா இவங்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு என் காதலையும் ரத்தம் வரப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே பல்றீங்களா எங்கள் அப்பா சத்தாப்பா என் கல்ல ஒரு சொட்டு தண்ணி வரல அவங்க அப்பா கொலை பண்ண சொன்னது யாருன்னு தெரியல நீயா ஒரு கதையை கட்டி என்னை பயந்து உடச்சிட பண்ணாடா சனியனை புடிச்சு உள்ளத்துக்கு பாக்கெட்ல போட்டுட்டோம் அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான் அவன் அடியை கூட தாங்கிக்கலாம் ஆனால் அவன் பேச்ச தாங்க முடியலடா சாமி தாங்க முடியல அங்கே குசு குசு பேசிக்கிறீங்க உங்க அப்பா அவன் சொல்ல சொன்னது ஏசி தான் சார் ஆமாம் சார் நாங்கள் இல்லை சார் ஏ மொட்டை பாசு இப்போ நான் சொல்கிறத அத்தனையும் சொல்லி அந்த ஏசியை ஃபோன் பண்ணி இங்கே வர வைக்கிறேன் புரியா ஃபோனை போடா ஃபோனை அந்த நாயை காலி பண்ண நான் பிளான் பண்ணா அவன் என் குடும்பத்தை தூக்க பார்க்குறான் அவனை அந்த விஸ்வா பையன் அவன் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திருப்பேன் அவன் என்னை காப்பாற்றிட்டாங்க அவன் மூஞ்சியில் எப்படி இங்கே முழிப்பேன் அவன் தான் ஏண்டா நாயே என்ன தைரியண்டா உனக்கு இன்னைக்கு நீ செத்தடா சார் இதெல்லாம் ஒரு செட்டப் தான் சார் விசுவாவை நாங்கள் போட்டு தர ஒரு போட்டு நாடாங்க சார் அந்த டைமில் அந்த மாதிரி குறுக்க வந்துட்டாங்க தப்பாக நினச்சிட்டாங்க சார் என்னடா கதை விடுற சார் உண்மையை தான் சார் சொல்கிறேன் அந்த விசுவா வந்து எங்களை போட்டு அடி அடினு அடிச்சிட்டான் சார் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் மகனுக்கு பயந்து தான் நாம் எப்பவும் வழக்கமாக சந்திக்கிற இடத்துல நானும் தம்பி மறைஞ்சிருக்கேன் சார் நீங்கள் நேரில் வாங்க சார் நான் உண்மையை சொல்கிறேன் சார் அங்கே நான் வரேன் என்ன கட்டி போட்டு விளையாடுறீங்களா நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன் ஓ எங்காவது கொக்குக்கு படகு போய் சுட்டு தள்ளியா என்னடா மரியாதை குறையுது உன்னையே ஒருத்த கட்டி வச்சிருக்கிறான் இதுல மரியாதை உனக்கு கேக்குதா என்னது என்ன கட்டி போட்டிருக்கானா எவன்டா அவன் நீ போட்டு என்னது விஸ்வாவா என்னடா உளறீங்க நல்லா உளறாங்க இப்ப வருவா நல்லா பிடிப்போம் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கடா வாய திறந்துடாதீங்க அவங்க அப்பாவை கொண்டு நீங்க தான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட பைத்தியமாவே ஆயிட்டான் உங்க மேல கொல விரில இருக்கான் நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கு அவங்களுக்கு மரம் நட்டி விழுவும் அமைதியா இருங்க போனா போது சீனியர் ஆபிசர்னு உங்களை விட்டுருவேன் சொல்றதை கேளுங்க மாப்ள சார் யூனிஃபார்மோட பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு டெஸ்ட் பண்ணிடலாம் ஓகே மாப்ள வாங்க சார்
புது ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காரலாம். இரு மாப்பிள்ளது எப்படி எத்தனை பொம்பளை வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திருப்பேன். இனிமே உன் வாழ்நாள் பூராவுமே இதை போட்டுக்கிட்டா நீ தெரியணும். மறவட்ட உனக்குன்னே ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. ஏ இரண்டாம் உலக அனுஷ்கா மாதிரியே இருக்கடா. இனிமே ரெண்டு பேரும் எங்கே போனாலும் இதை போட்டுக்கிட்டு தான் போறீங்க. குத்துனே போலீஸ் அடின்னு சொல்றாங்கல்ல அது இதுவரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்தது கிடையாது. போலீஸ் அடி என்னங்கிறத எங்களுக்கு காமிக்கிறேன். என் பிள்ளைய போடா. ஐயய்யா மாப்பிள்ள இவர் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாரா? இன்னைக்கு இவன் அடிச்சே நில்டா டேய். எல்லாம் ஒன்னாலதான்டா நாயே, சொல்ல கேட்காம என்னென்ன வேலை தான் பண்ணிருக்க நாயே. இவனுக்கு முன்னாடி எல்லாம் அசிங்க படம் செஞ்சா நீ வந்தீங்க மாட்டி ஏடா என்னையும் பிரச்சனை மாட்டேன். என்னடா முள்ள 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 வலிச்சிட போகுது மாப்பிள்ள. இப்போ அப்பனுக்கு மகனுக்கு போலீஸ் அடி என்னங்கிறத நீ போய் காமிட. மாப்பிள்ள அந்த ஆள் அன் யூனிஃபார்ம்ல இருக்காரு, தூக்கி போட்டு துவ துவன்னு துவச்சிரு. தப்புடா. ஏய் மரவட்ட, நானா பூச்சக்கா போட்டு கொண்டு வந்துடுறானுங்கோ. டேய் போலீஸ்காரன் புது சட்டை வாங்கி கொடுத்தா அதுக்கு அர்த்தமே வேறடா. இந்த ஆள் மூஞ்சியை பாரு, பேயறிஞ்ச மாதிரி இருக்கு பாரு. டியூட்டி போய் கழுத்து போட்டு வந்துடுற சார். எதுக்குடா என்ன கட்டி போட்டுருக்கீங்க சார்? ப்ளீஸ் பொத்திக்கிட்டு உட்காருங்க. என்னடா பூசை கவர்ட் வரா? நம்மளுக்கு பூசட்ட வாங்கிருக்கேண்ணா, நிறைய கலப்பு தடா. அப்பாவை போட்டு தள்ளீங்களா? இப்போ விளக்கேற்றி மாலை போட்டு பூஜை பண்ணு. வாங்க வர சார். டேய் இப்படி ஒரு தண்ணியில் பெற்ற மாதிரி தெரிஞ்சிருந்தா உன் பக்கத்தில் நாங்கள் வந்துக்க மாட்டோம்ப்பா. இது எங்களுக்கு தெரியலப்பா, இது எங்களுக்கு தேவை தான். எங்க அப்பாவை கொன்னீங்க? தம்பி நாங்க கொல்லப்பா, அவர் தான் செய்ய சொன்னாரு. அவர் சொன்னா உனக்கு அறிவு இல்ல? உம்புத்தி எங்க போச்சு? தம்பி அவர் தான் கொல்ல சொல்லி எங்கள. அத பத்தி எல்லாம் நீ பேசாத. எங்க அப்பாவை ஏன் கொன்னீங்க அத பத்தி மட்டுமே பேசு சொல்லு. சின்ன வயசுல மாணிக்கம் மாணிக்கம் ஒரு ஸ்கூல் வாத்தியார் இருந்தார். அவருக்கு நானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏதாவது தப்பு பண்ணுன்னு வச்சுக்கேன் இந்த மாதிரி பெரம்பு எடுத்து பின்னிடுவார். அவர் பேரை வச்சுக்கிட்டு எப்படிடா இந்த தப்பை பண்ண. ஒரு இடத்துல ஒழுங்க நிற்க மாட்டேறா நீ மாப்பிள. அந்த பெரம்பு இங்கே கூட அவன் அடிச்சா நீங்க ஆதிங்க, அண்ணன் அடிச்சா தம்பி வலிக்குதா? நல்லா சைக்கிள் திருடிங்க மாதிரி இருந்துகிட்டு கொலை பண்ணிக்கிறாங்க. கொலை பேத்து பிடிக்கும் பேத்து. டேய் பிக்க ஒழுங்கா மாட்டா. டேய் மொட்டை பாசி அண்ணா மாப்ள பாவண்டா. அண்ணே என்ன எங்க அப்பாவை கொன்னீங்க? நினைச்சு மூணு மாசம் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். எவ்வளவு பெரிய நவுடியா இருந்தேன், இப்ப தவிடு போடி ஆயிட்டேன் சார்.
எங்களை விட்டுங்க சார். சார் இது அடிவார தம்பியை உடம்புல சார். மரவட்ட சேட்டை பண்ணாம ஒழுக்கமா நல்லபடியா இருக்கணும்ப்பா. என்ன லஞ்ச் வாங்கிட்டு வந்துடும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய் தம்பி திரும்ப கோரோட வராங்க. ஒரு வேளை அவங்க அம்மா போட்ட மாட்டி விளக்கத்தி கும்பிட சொல்லவங்களா? சாப்பிடலாம். சாடும்போது நான் எப்பவுமே யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். வாங்கினேன் யாரு? நீ நீ ரொம்ப நல்லவன் தாண்டா. உன் வள்ளல் எனக்கு தானே தெரியும். சார் உட்கார, இவனோட உட்கார வைக்கிறீங்க. வேணும்னா ஒப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிட்றீங்களா? உட்காந்து சாப்பிடுங்க சார். பிறப்பாவே இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸுகளோட உட்காந்து ஜாலியாக சாப்பிடுங்க சார். பிரிச்சு சாப்பிடணும். சாப்பிடுங்கண்ண. சாப்பாட்டில் விஷம் வச்சிருப்பேன்னு பயப்படுறீங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு தெரியும் தம்பி எனக்கு. ஆனால் ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி ஊற்றி கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்டு சந்தோஷமா செத்துருவோம்ப்பா. என்னது? இல்லைப்பா சாப்பிட்றேன்ப்பா. சார் சாப்பிட்றேன்ப்பா. அது அண்ணே இந்த மாதிரி ஒன்றா எங்கள் அப்பா கூட உட்காந்து நான் சாப்பிட்டதே இல்லைண்ணே. நீங்கள் சாப்பிடுங்க. ஆரம்பிச்சுட்டாண்டா. ஆ எங்கள் அப்பாவை நீங்கள் கொல்லும் போது வழியில் ரொம்ப அழுதாரண்ணே. சரி நீங்கள் சாப்பிடுங்க. இன்றைக்கி பிரியாணியை தின்ன மாதிரி தான். சாப்பிடுங்க சார். ஏன் சார் உங்கள் பிள்ளைக்கு எனக்கு இருந்த பிரச்சனை இல்லை, அநேகமாக எங்கள் அப்பாவை கொண்டுட்டிங்களே சார். கொடுங்க சார். சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. சாப்பிடுங்கண்ணே. சாப்பிடுங்க. ஏ மாப்பிள்ள எங்கள் அப்பாவை என் கொண்டுட்டு என்கிட்டயே சோத்தை வாங்கிக்கிற அளவுக்கு எச்ச கிடையாது பாருங்க. சத்தியமாக கிடைக்கவே இல்லைண்ணா. ஒரு பொறுக்க வச்சா கூட எங்க அப்பா என்ன பெரம்பு எடுத்து விடு விடுன்னு விடுத்துருவார். சார் வாங்க சார். டேய் கடைசியா மேட்டுக்கு வந்தோம். என்ன பண்றது? உங்ககிட்ட திரும்ப நம்ம சண்டையா போட முடியும். உண்மையெல்லாம் ஒத்துக்கலாம்டா. இப்போ மொட்டை பாஸ் இப்ப நீ என்ன பண்றனா? தம்பி நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நாங்க பண்ண தப்பு, அவரு பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒன்னுடாம சொல்லிடுற மாட்டாங்க. வெரி குட். நான் சொல்லாமே நான் சொல்ல வந்தாலும் சொதப்பாமல் சொன்ன பார்த்தியா மொட்டை? நீ பொழைச்சிக்கோடா. உங்களுக்கு 30 நிமிஷம் டைமு. எல்லா உண்மையை சொல்லிவிட்டு மூணு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு ரொட்டக்கிறதே வேற. நண்பா சார், எங்கள் அப்பா கூட 3 அக்யூஸ்ட் இப்போ என் கஷ்டத்தில் தான் சார் இருக்காங்க. அவங்க வாக்கு மூலம் இதில் இருக்குது சார். பார்த்துட்டு கொடுங்க சார். நான் வெளில வெயிட் கிடையாது. ஓகே இப்போ அவங்க எங்கே இருக்காங்க?
கெட்டதுக்கு எதிராக இருக்கணும். உன்ன மாதிரி கெட்டவங்க கிட்ட இருந்தா சிஸ்டமே தப்பாயிரியா. போலீஸ் பப்ளிக் சர்வீஸ்ல இருந்தாலும் மெஜாரிட்டியான பப்ளிக்கு நம்ம பிடிக்காமே போயிடுறோம். அது காரணம் உன்ன மாதிரி ஆளுங்களா இருந்தையா? யோ, நீ மட்டும் தப்பு பண்றது இல்லாம உன் சுயநலத்துக்காக உன் கூட இருக்கணும் தப்பு பண்ண வைக்கிறிய. சீ, எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த கெட்டவங்களோட சேர்ந்து நீ 1000 பண்ணு, என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா கூடயே இருந்த ஒரு நல்ல நேர்மையான போலீஸ்காரன் சுயநலத்துக்காக அழிச்சியே உன்னால இங்கே போட்டல என்னடா? ஒரு பாய கேட்க முடியாது. ஆனா இந்த மாதிரி எத்தனை பேர் ஆயிடுச்சுன்னு முதல்ல தெரிஞ்சாவும். இந்த மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியா? ஓகே சார். இந்த ஃபேக் என்கவுண்டர் லைஃபும் கூட யார் யார் இருந்தாங்களோ ஒருத்தன் கூட அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவர் மகனையும் முன்னாடி தான் கட்டி போட்டுருக்கோம், அவனையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருங்க. போங்கறல்ல. என்னடா பேசியே கொல்றானுங்க இவனுங்களா? யார் பேச மாற மாட்டேன். போடா. குட் ஜாப் சார். ரொம்ப அநியாயம் பண்ணிருக்கான் சார். என் கையில் முடிஞ்ச உடனே மாணிக்கத்தையும் ஏசியும் போட்டு தள்ளிடுங்க சார். கேங் வாரில் செத்துட்டாங்கன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். இவனால் டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் தான் சார். எந்த யூஸுமே இல்லை. சரிங்க சார். சார், நம்ம விஸ்வாவுக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கொடுத்துடலாமா சார்? அவன் டியூட்டி தானே செஞ்சான். டிபார்ட்மெண்ட்டில் இவன மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க. தமிழக அரசு விருதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ப்ரொமோஷன்லாம் சார் சினிமாவில் மட்டும்தான். ஓகே சார். இன்னும் ஓர் ஜன்மம் மண்ணில் பிறப்பேனா, தந்தை அவன் விரலை தொட்டு பிடி